துபாயில் டே டூ நல்ல ஒரு அருமையான மார்னிங்காக இருந்தது. நல்ல தூக்கம், ஃப்ரெஷ்ஷாக இருந்துருச்சோம். ஒரு காஃபியோட ஸ்டார்ட் பண்ண என்னுடைய ஃபேவரட்டான விஷயம். அழகாக உட்காந்து குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு எக்ஸ்போக்கு கிளம்பணும். எஸ், செகண்ட் டே, ஃபுல் டே எக்ஸ்போ 2020 துபாயை வந்துட்டு சுற்றி பார்க்கறது தான் பிளான். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லே, அண்ட் டெஃபினட்டாக எல்லாமே நல்லா இருந்தது, ஒரு சில தவிர்த்து. துபாய் இஸ் நாட் த ரைட் பிளேஸ் டு ட்ரை க்ரோசான், அது மட்டும் தெரிஞ்சு. ஆமாம், மொத்தமாக துபாய்னு சொல்லக்கூடாது, மேபி இந்த இடத்துல கேவலமாக இருக்கும் என்னமோ. நாங்கள் இருந்த ஹோட்டல்லேருந்து எக்ஸ்போ ஒரு 45 minutes கிட்ட ரைடு. ஸோ போகிற வழியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. நான்லாம் மைக் பிடிச்சி பேசுகிற ஆளே கிடையாது, ஆனால் அன்னைக்கு என்ன பேச வச்சிட்டாங்க. என் பேர் மோனா, நான் வந்து ஒரு ஃபுல் டைம் யூடியூபர் ப்ளஸ் மேக்அப் ஆர்டிஸ்ட். இந்த வ்ளாக் இந்த ட்ரிப்போட நான் ப்ளாக் பண்ணுறேன். நீங்கள் சேனல் செக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனல் நேம் மேட் பை மோனா, கேவலமான ஒரு பிளக்இன், பட் எனக்கு ஒன்றும் அதை பற்றி பிடிச்சமா இல்லை. ஸோ இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரிப், வந்துட்டோம். இந்த எக்ஸ்போ 2020 பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் எக்ஸ்போ. இது ஆக்சுவலி 2020ல ஸ்டார்ட் பண்ணி பண்ண வேண்டியதாக இருந்தது, பட் கோவிட்னால எல்லாம் வந்துட்டு தள்ளி போயாச்சு. ஸோ அதனால அக்டோபர் 2021ல இருந்து மார்ச் 2022 வரைக்கும் இதை ஓபன் பண்ணியிருக்காங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இது என்னடா ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குமே, நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன். இது போகணுமா, இன்னைக்கு கட்டடிச்சுட்டு வேணா வேற எங்கேயா சுற்றலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். பட் அன்னைக்கு போன அப்புறம் தான் தெரிஞ்சது, இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்ட்டு. யுஏஇயில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து இப்போது பண்ணிட்டாங்க, லைக் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஷியஸான ஏரியாலாம் நீங்கள் மாஸ்க் கூட போட வேணாம். நாங்கள் வந்து ஒரு ரெண்டல் பைக் வந்து ரெண்ட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். அதை எடுத்துட்டோன்னா மேஜாரிட்டி ஏரியா வந்து கவர் பண்ணலாம். ஒருத்தவங்க ஓடினார் ஓடிக்கொண்டே இருக்கிறார் மாதிரி ஓடி போய் அந்த பைக்கை வந்து தூக்குறாங்க. பிகாஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் அவன் வாடினு போகிறான் பாரு. ஓய், 1083 acres இடத்த எடுத்து போட்டு ஃபுல்லாக பயங்கரமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் பண்ணி செட் பண்ணி செட்டெல்லாம் போட்டு செமையாக பண்ணியிருக்காங்க. ஆஹா, துபாயிலே வந்து 12ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்து சைக்கிள் ஓட்டுறேன். நான் எங்கே இருக்கேன் எப்படி இருக்கேன்னு தெரில, ஏன்னா என்னுடைய கேமரா வந்து கண்ணாப்பின்னு ஓட்டிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நாங்க ஜிடி ஹாலிடேஸ் மூலமா போயிருந்தோம். ஸோ அவங்களே இதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, பேக்கேஜ்ல வந்துருச்சு. நாங்க போயிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வேலைகள் லைக் பாஸ்போர்ட் வாங்குறது, அதுக்கப்புறம் பைக் எடுக்கிறது, இந்த வேலை மட்டும் செஞ்சோம். பெவிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஒரு ஒரு ஊருக்கு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இடத்த வந்துட்டு பெவிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை அவங்க ஊரோட கல்ச்சர் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க அழகான டிஸ்பிளேஸ் வச்சோம், மாடியூல்ஸ் வச்சோம், செம்மையாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. என் மூளைக்கு ரொம்ப கம்மியாக தான் புரிஞ்சுது, எல்லாமே டு த டெப்த் வந்து புரியலை. புரிஞ்ச அளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு எல்லாமே வந்து ஃபீஸ்ட் ஃபார் மை ஐஸ் அப்படி தான் இருந்தது. கண்ணார பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த என்வரான்மெண்ட் அப்படியே சோக்கின் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். நாங்கள் நிறைய பெவிலியன்ஸ்லாம் போகணும், முக்கியமான பெவிலியன்ஸ்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம், யுஎஸ்ஏ, ஜெர்மனி, ஜப்பான் இந்த மாதிரி. பட் எதுக்குமே எங்களால் போக முடியல. உண்மையாக ஒன்று என்னென்னா, ஒரு ஒரு இடமும் திரும்புகிற இடமும் அவங்க பண்ணியிருக்க வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. சத்தியமாக ஒரு நாள் பத்தாது, பார்த்தவங்களாம் தான் சொன்னாங்க ஒரு நாள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு நினச்சோம். அங்கே போய் பார்த்துட்டு அட்டடா என்னடா இது, கடல் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். Oh,
இல்ல ரெண்டு பேரும் எங்கேயோ விட்டு போயிட்டாங்க. இந்த பசங்க நம்பி வந்தா தன்னந்தனியா தவிக்கி விட்டு போயிடுறாங்க. நம்ம பெல்ஜியம்ல தனியா போறோம், இங்கேதான் இருக்காங்க. தனியா என்கிட்ட பேசிட்டு வந்துருக்காங்க. நிறைய பெவிலியன்ஸ்ல ஃப்ரீ ஸ்டப்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க, லைக் பிஸ்கட்ஸ், தண்ணி, குட்டி குட்டி பேட்ஜஸ், இந்த மாதிரி விஷயம்லாம். இப்போதான் பார்க்க பார்க்க தெரியுது நிறைய இடத்துல சாக்லேட்ஸ், காஃபி இதெல்லாம் கூட ஃப்ரீயாக தராங்க அப்படின்ட்டு. அதாவது இங்கே வெயிலும் வெக்கையும் கண்ணா பின்னு இருக்கு, எனர்ஜி அப்படியே கண்ணா பின்னான் டவுன் ஆகுது. நீங்க ரெண்டு பேரும் சைக்கிள் எடுக்க திணறிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு வெயிட்டிங். அண்ட் எனக்கு வந்து ஒரு பேபி பேக் கூட இருக்கு. வெயில மட்டும் கொஞ்சம் எதிர்பார்த்து ப்ரிப்பேர்டா போயிருந்திருக்கலாம், அது ஒரு தப்பு பண்ணிட்டோம் நாங்க. சில பெவிலியன்ஸ் உள்ளலாம் வந்துட்டு ஏசி காத்து வாங்கணும்ன்றதுக்காகவே குடுக்கணும்னு உள்ள ஓடணும் நாங்க. நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ணலாம் அன்னைக்குனால, எங்களால் எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோத்த நாங்கள் வந்து ஸ்குவீஸின் பண்ணோம். கொரியாலாம் பார்க்கணும்னு நினச்சா லைன்லாம் ஏகப்பட்டது இருந்தது. நிற்க வைக்கிறதுக்கு இடம் இல்லைனே லைனுக்கே நீங்கள் ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. மிக முக்கியமாக மென்ஷன் பண்ணப்பட்ட சில பெவிலியன்ஸ்லாம் அந்த பொம்மை பிடிக்க நாங்கள் என்ன தெரியுமா பண்ணோம், போகலாமா? நோ, நான் ஜெர்மனி, நான் ஜெர்மனிக்கு மைண்டை வந்து செட் பண்ணிட்டேன். எல்லா ஊரோட பெவிலியன் உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பிரமிக்க வைக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் எங்களுக்கு வந்து அந்த வெளியில் நடக்கிற அந்த கலைப்பு வந்து உள்ளே வந்தவுடனே சுத்தமாக தெரியவே இல்லை, வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுலேருந்து கால் எடுத்து வெளியில் வச்ச உடனே ஐயோயோ வலிக்குது, ஆ அம்மா வேர்க்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ரெண்டு விஷயத்தை மேஜராக மிஸ் பண்ணேன், எடுத்துட்டே வரல. கேப் இருந்துச்சு, சிங்கப்பூர் ஆக்சுவலி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அப்படியே ஃபாரஸ்ட் தீம் மாதிரி வச்சு சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்து சம வைபோடு இருக்கு. நெதர்லாண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ரொம்ப நேரம் ஆக்சுவலி லைனில் நின்றோம். நாங்கள் வந்து திஸ் பெட்டர் பி குட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம். கையில் வேற கொடையை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா மேலேருந்து ப்ரொஜெக்டரில் வந்துட்டு உங்களுக்கு கொடையில் எல்லாமே தெரியுது அவங்க சொல்ல வரது. சூப்பராக இருந்தது. என்னென்னா கழுத்து நிமித்தி ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கணுன்றதுனால கழுத்து வலி வந்ததா மிச்சமாயிடுச்சு. சாப் ஃபுல்லான்னு வந்தோம், ஏதாவது குடிக்கலாம்னு பார்த்தோம், ஸ்மூதி வாங்கணும், சமைச்சலுன்னு இருக்கு. ஸ்மூதி குடிச்சிட்டு ஸ்பெயின் போனோம். ஸ்பெயின்குள்ளேயும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு படம்லாம் வேறு போட்டு காமிச்சாங்க, நாங்கள் உட்காந்து அதை ஒரு பத்து நிமிஷம் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. ஆனால் ஃபைனலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்றது ஒரு சொட்டு கூட யாருக்கும் எனக்கு அட்லீஸ்ட் புரியாமல் போயிடுச்சு. மேபி அது என்னென்னா சோலார் எனர்ஜியை வந்துட்டு அவங்க ஃப்யூச்சரைஸ் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரின்ற ஒரு கான்செப்டை நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் சூப்பராக இருந்தது அந்த படம். வந்துட்டு மோனிஷ்க்கு வந்து ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு ஒரு பர்கர் வாங்கி கொடுத்துட்டோம், அவனுக்கு சாலிடாக எதாவது சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அடுத்து நியூசிலாந்து. நியூசிலாந்து கூட நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும், எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிச்ச ஒரு பெவிலியன்ல அதுவும் ஒன்று. ஐ திங்க் எனக்கு வந்து இந்த தண்ணி, லைட்ஸ், அப்புறம் இருட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. இந்த ட்ரிப்பில் நானே வந்து என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறேன், நான் எதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படின்றது.
ஜெர்மனிலாம் போகலான்னு பார்த்தோம். ஜெர்மனி, இட்டலி, யூஎஸ்ஏ, இந்தியா எல்லாத்தையும் வந்துட்டு செம்ம கும்பல், லைன்னா லைன், அப்பேற்பட்ட லைன். எனாக் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்குள்ளே போனோம், சூப்பராக இருந்தது. அதுதான் லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்த ஒரு சில பவிலியன்ஸில் ஒன்று. எனாக்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் ஹாஃப் அன் ஹவர் நின்றுருந்துருப்போம், ஆனால் அதுவுமே வர்த் தான் நாங்கள் நின்னதுக்கு. அப்புறம் வழியாக ஃபைனலாக இந்த எக்ஸ்போவோட வாட்டர் ஃபால் ஃபீச்சருக்கு வந்தோம். செம்ம கும்பல் டே, நான் பார்த்த ஃபோட்டோவில் வீடியோலாம் யாருமே இல்லையடா, கொஞ்சோன்னு நவருங்கன்னு கெஞ்சணும், பட் யாரும் நகர்ற மாதிரியே தெரில. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளோ தனியாக கொஞ்சம் க்ராப் பண்ணி பண்ண முடியுமோ அப்படி பண்ணி இங்கே காமிச்சிருக்கோம், எனக்கே அது மெமரிக்கு. ஸோ சேட் அப்படி ஆகிடுச்சு, பட் இட்ஸ் ஓகே. கும்பல் ஜாஸ்தி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மார்ச் மாதம் வேறு நாங்கள் போனது லாஸ்ட் மாதம், ஸோ இந்த மாதத்தோடு இது முடியுது March 31st. அழகாக வைண்ட் அப் பண்ணுற மாதிரி ஆஸ்திரேலியன் பெவிலியனோட வாசலில் வந்து உட்காந்துட்டோம். ஆஸ்திரேலியன் பெவிலியன் உள்ளே போகலான்னு பார்த்தோம், ஆனால் செம்ம கும்பல். நாங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நின்றுட்டு அதுக்கப்புறம் லைனை பிரேக் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம். அப்புறம் அங்கேயே உட்காந்து அழகாக அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு, இந்த கான்சர்ட்ஸ், இந்த ஏரியல் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ. அங்கே நடக்கக்கூடிய பெவிலியனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கான்சர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரீ, நீங்கள் உட்காந்து பார்த்துக்கலாம். பக்கத்துலேயே நிறைய அழகான ஆஸ்திரேலியன் ஸ்டால்ஸ்லாம் இருந்தது, அங்கே போயிட்டு நாங்கள் அழகாக ஒரு சிக்கன் ஸ்கியூவர் வாங்கி அதை சாப்பிட்டுக்கிட்டே சந்தோஷமாக இந்த பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்துட்ருந்தோம். நாங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற கேப்பில் திவி மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா, நான் போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரேன்னு குடுகுடுன்னு ஓடிடுச்சு. ஸோ நானும் மோனிஷந்தான் உட்காந்து இந்த வேலையை பண்ணோம். அதோடு எங்களுடைய ட்ரிப் வந்துட்டு எண்டுக்கு வந்தது. ஆக்சுவலி வி ஹேட் அதர் பிளான்ஸ், பட் ஆனால் சில பல டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னாலேயும் ட்ராவல் பிரச்சனைகள்னாலேயும் நாங்கள் அந்த கான்சர்ட் வேலைகள்லாம் வந்து பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. முடிஞ்சது எக்ஸ்போ ட்ரிப், கிளம்புறோம். எக்ஸ்போ முடிஞ்ச அப்புறம் 31st March மேலே இந்த ஏரியா எப்படி இருக்க போகுதுன்னா, District 2020 இருக்க போதான். 80% ஆஃப் த மாடல்லாம் அங்கே தான் இருக்க போதான், அண்ட் சில பெவிலியன்ஸ்லாம் ஓப்பன்லேயே இருக்க போகுது. துபாய்க்கு வந்து அடுத்த வாட்டி வரும்போது இதெல்லாம் பார்த்துக்கலான்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது, பட் எக்ஸ்போ அப்படி கிடையாது, ஒன் டைம் ஈவெண்ட் துபாயில். சுசோகமாகவும் சந்தோஷமாகவும் ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். காய்ஸ், எக்ஸ்போ முடிஞ்சது, ரூமுக்கு வந்துட்டோம். சாப்பிட்டோம், பயங்கரமாக எக்ஸாஸ்ட் ஆகி போயிருக்கோம், கால்லாம் அப்படியே வலி தாங்க முடியல, பயங்கரமாக பேஸ்மெண்ட்லாம் செம வீக் ஆகி போய் கிடக்கு. எல்லா பொருளையும் சார்ஜ் போடுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு நாளுக்கு ரெடி ஆகிறதுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு தூக்கம் போட போகிறோம். இன்றைக்கி நாள் இனிதே முடிந்தது, நாளைக்கு பார்க்கலாம். பாய். Someone to give me my heart, I've been searching my life.